தாம்பரம் குன்றத்தில் 100 ஆண்டுகள் பழமையான கொடை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மன்னார் திருமலை நாயக்கர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர்களான லெப்டினன்ட் முனைவர் ராஜகோபால் மற்றும் முனைவர் பிரையா ஆகியோர் அடங்கிய குழுவினர் திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் கல்வெட்டுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது கிரிவல சுற்றுப்பாதையின் இடதுபுறத்தில் நன்கொடை தொடர்பான கல்வெட்டை கண்டனர். இந்த கல்வெட்டு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்பலகையில் தமிழ் எழுத்துக்களில் 26 வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு தகவல் தமிழக தொல்லியல் துறையில் இருந்து ஓய்வு பெற்ற மதுரையைச் சேர்ந்த முனைவர் சி சாந்தலிங்கத்தின் உதவியுடன் படிக்கப்பட்டது. 107 வருட பழமையான கல்வெட்டு. இந்த கல்வெட்டிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சென்னைப்பட்டினம் மட்டப்பாறை மகாராஜா ஸ்ரீ கோணம் செட்டியாருடைய மகனாகிய கந்தன் செட்டியார் என்பவர், அவரும் அவருடைய மனைவி பொம்மஞ்செட்டியாருடைய மகளுமான ஜித்தம்மாள் என்று சொல்லக்கூடிய இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து இந்த கிணறு வெட்டுவதற்கும் கிணறை கட்டுவதற்கும் ரூபாய் 1514 வருடம் ஜூன் 5ஆம் தேதி தானமாக கொடுத்து கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தகவல் கூறப்பட்டிருக்கிறது.